Hi friends, welcome to Sini's Recipes. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சஹர் ரெசிபீஸ், சஹர் நேர உணவுகள். நம்ம சஹர் டைமில் ரொம்ப சிம்பிளாகட்டு ஈஸியாகிட்டு ஹெல்த்தியான டிஷ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு விலாக் மாதிரியும் இருக்கலாம். நம்ம என்னென்ன ரெசிபீஸ்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் உங்களுக்கு. சஹர் டைமில் ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும். வாங்க என்னெல்லாம் செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல செய்ய போகிறது பருப்பு வெண்டைக்காய். அதுக்கு தேவையான பொருள் துவரம் பருப்பு, வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சீனியஸ் கறி மசாலா பொடி, உப்பு, எண்ணெய், தாளிக்க கடுகு, கருவேப்பிலை, புளி, தண்ணி, மிளகாய் வத்தல். இது துவரம் பருப்பு. இதை வந்து கழுவி ஊற வச்சு எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு குக்கரில் பருப்பை போட்டு சீனியஸ் கறி மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விடுங்க. பருப்பு இப்போ வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமாட்டு வெட்டி வச்சுருக்க வெங்காயம் வெண்டைக்காவை எடுத்து அது குக்கரில் கொஞ்சோண்டு மசாலா பொடி போட்டு அதையும் உப்பு போட்டு தனியாக வேக வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் தேவையான அளவு. இப்போ வெண்டைக்காய் வெந்துடுச்சு. நல்ல பச்சை கலரில் இருக்கு பாருங்கள், நிறம் மாறாமல். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், மிளகாய் வத்தல், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இப்போ அதில் வந்து வேக வச்ச பருப்பு, வெண்டைக்காய், புளித்தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. சுவையான பருப்பு வெண்டைக்காய் தயார். இந்த பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்ல மனமாக நல்லாயிருக்கும். சுவையான பருப்பு வெண்டைக்காய் தயார். இப்போ அடுத்தாப்பில் நம்ம ஈரல் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னாக்கா, ஈரல், வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் இதில் எடுக்கணும், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீனியஸ் கறி மசால் பொடி, கொஞ்சோண்டு வத்தத்தூள். இப்போ ஈரலில் வந்து உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீனியஸ் கறி மசால் பொடி, கொஞ்சம் வத்தத்தூள் போட்டு நல்லா வரவி அது ஒரு குக்கரில் நல்லா வேக விடுங்க. நான் சின்ன வெங்காயத்தை சின்னதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஈரல் வேகிற நேரத்தில் நான் அந்த வெங்காயம், அப்புறமா வந்து சோறாகிறதுக்காக அரிசி உலையை கொதிக்க வச்சு அரிசியை போடுறேன். ஈரலுக்கு தேவையான இதெல்லாம் இந்த இதில் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசி போட்டு இருக்கும்போது அரிசி போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க. இப்போ ஈரல் வெந்துடுச்சு. இப்போ ஒரு சட்டியில் வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்கணும். அப்புறமா வேக வச்சு அந்த ஈரல் எடுத்து அதில் சேர்க்கணும். நல்லா பிறண்டு வரணும், அதில் இருக்க தண்ணியெலாம் வற்றி வரணும். இப்போ சாதமும் நல்லா குழஞ்ச மாதிரி வேகுது பாருங்கள். ஈரல் இருக்க தண்ணியெலாம் நல்லா வற்றி வருது பாருங்கள். மண்ணீரல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ சாதம் நல்லா ரெடி ஆகிட்டு நான் அதை வடிச்சிட்டேன். இது சஹர் டைம்னால இருட்டாக தான் இருக்கும்.
நிலா வெளிச்சம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் டீ போடுறதுக்காக இஞ்சி தட்டிட்டு இருக்கேன். சக டைமில் டீ குடிக்கிறவங்க வந்து டீ குடிச்சுக்குவாங்க. மாம்பழமும் வெட்டுறேன். பழங்கள் நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே ஒரு பழம் எப்போவுமே எடுத்துக்கோங்க. டீ குடிக்க விரும்பாதவங்க வந்து பாலும் பழமும் சாப்பிட்டுக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ மாம்பழம் வெட்டிட்டு தனியாக ரசம் வைக்கிறதுக்கு புளியை கரைச்சி ஊற்றி ரசம் வச்சிட்ருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிளான ரசம்தான். இது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ சுவையான ஹெல்த்தியான சகர் நேர உணவு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சீனியர்ஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.